அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் சஃப்களை ஒழுங்கு செய்து கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். ஒழுங்காக இடைவெளி இல்லாமல் அமைத்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العليم அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து, அவனின் திருத்தூதர் எங்களின் ஏக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னதன் பின்னால், அல்லாஹு தாலாவினுடைய பேரருளின் காரணமாக இந்த மைதானத்தில் ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஹுதுபா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக காத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் பணிவான ஒரு வேண்டுகோள், தாய்மார்கள் சகோதரிகள் பின்னால் ஹுதுபாவை செவிமடுப்பதற்காக இருக்கிறார்கள், அவர்களை மறைத்த வண்ணம் சகோர்கள் நின்று கொண்டிருக்காமல் தயவுசெய்து பக்கத்திலே நின்று கொள்ளுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள் என்று பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். தியாகத் திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் பொருளாதார நெருக்கடியும் அரசியல் நெருக்கடியும் நிறைந்த சூழலில் எம்மை சந்தித்துள்ளது. இந்த ஒன்றுகூடல் மகிழ்ச்சிகரமானதாக இருப்பினும் நாம் சந்தித்திருப்பது சோதனை காலம். நாம் கடினமான நாட்களை கடந்து செல்கின்றோம். எமது ஈமானில் கரும்புள்ளிகள் விழும் ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே
பெருநாள் தொழுகையை தொழுது ஹுதுபா பிரசங்கத்தை கேட்டும் கேட்காமலும் ஆரத்தழுவி முவானக்கா செய்து வாழ்த்துரைத்து விரைவாக கலைந்து செல்லும் ஓர் சம்பிரதாய நிகழ்வாக மட்டும் இதனை கருதாமல் எமது நெளிவு சுழிவுகளை ஒரு கணம் சீர்தூக்கி பார்த்து எம்மை ஒரு தடவைக்கு பல தடவை மதிப்பீடு செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் ஹஜ் பெருநாளை இந்த மைதானத்தில் சுதந்திரமாக கொண்டாட கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறும் நிகழ்வாகவும் இதனை கருதி கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக வரலாற்று நாயகராக திகழ்கின்ற நபி இப்ராஹிம் அலைஸ்ஸலாம் அவர்களது குடும்பத்தினுடைய வரலாற்று சாகரத்தில் இருந்து மூழ்கி மூத்தெடுத்து வந்து உங்கள் முன் கொட்டி எமது மதிப்பீட்டை துவக்குவது பொருத்தமானது என நான் கருதுகின்றேன். அவர் பலத்த சோதனைகளின் முன் ஆழ வேர் பதித்த வானலாப கிளைப்பிறப்பின் என்ற ஒரு பெரும் விருட்சம். இப்ராஹிம் அலைஸலாம் பலத்த சோதனைக்குள்ளானார்கள். பலத்த சோதனைகளால் புடம் போடப்பட்ட அந்த மாமனிதர் முழு மனித சமுதாயத்தின் பெருந்தலைவராக தரம் உயர்த்தப்பட்டார்கள். அவருக்குள் இருந்த தனித்துவமான ஆளுமை பண்புகளே அதற்கு காரணமாயிற்று. அவர்கள் அல்லாஹுவையே நோக்கி நின்றார்கள். அவனையே முழுமையாக சார்ந்து நின்றார்கள். அவனிட்ட கட்டளைக்கு காரண காரிய விதிகளுக்கு அப்பால் நின்று முழுமையாக சரணடைந்து வாழ்ந்த முன்மாதிரி முஸ்லிம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடி உள்ள காலத்தில் எமது ஈமானை சரிபார்த்து கொள்ள வேண்டிய தருணம் இருக்கிறது. எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு தரமானதாக இருக்கிறது, நாங்கள் எந்த அளவு தூரம் அல்லாஹுவை சார்ந்து நிற்கின்றோம், எங்களுடைய வெற்று கண்ணுக்கு தெரிகின்ற காட்சிகளோடு, எங்களுடைய செவிப்புலனை தட்டுகின்ற செய்திகளோடு, சில பேசு பொருட்களோடு, விளம்பரங்களோடு எங்களுடைய உள்ளம் ஒன்றிணைந்து செல்கிறதா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நேரத்திலும் அல்லாஹுவே சார்ந்து நின்றார்கள். இன்ன இப்ராஹிம் அல அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் அல்லாஹுடத்திலே கவலையோடு வருத்தத்தோடு முறையீடு செய்பவராக சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார் என்று சூரத்து தௌபா சொல்கிறது. அவர்களுக்கு என்ன கட்டளை இட்டாலும் ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டார்கள். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அவர்களுடைய ரப்பு அவர்களை நோக்கி கட்டுப்படுவீராக என்று சொன்னால் உலகத்தாரின் இரட்சகனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்வார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து சொல்கிறார்கள், ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர், ரப்பே எனது வாழ்வை உன் மீது நான் பொறுப்பு சாட்டி விட்டேன், உன்னளவில் சார்ந்து நிற்கிறேன், அல்லாஹ்வின் மீதுதான் இறுதி முடிவும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு தனி மனிதன் என்று குர்ஆன் குறிப்பிடாமல் ஒரு உம்மத் என்ற பெயரை அந்த நபிக்கு சொன்னது. இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ், இப்ராஹிம் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். முழு உம்மத்தும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய பணியை அவர்கள் அன்று தனியே நின்று அவர்கள் செய்து முடித்தார்கள் என்று சூரத்து நஹல் குறிப்பிடுகிறது. அந்த மனிதர் விருந்து பசாரம் செய்வதிலே முன்னணியில் நிற்பார்கள். பரோபகாரத்தன்மை அவர்களிடம் இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹஜ் பெருநாள் இந்த மைதான ஹுத்பாவை நாங்கள் சுக்குர் செய்யும் ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சுமார் 2.5-3 வருட காலமாக இந்த உம்மத்துக்கு இந்த நாட்டில் வந்த சோதனைகள் நீங்கள் அறிவீர்கள். யாரோ ஒருவர் சோசியல் மீடியாவிலே ஒரு போஸ்டர் போட்டிருந்தார், ஈஸ்டரில் துவங்கியது ஈதில் முடிவடைந்திருக்கிறது. உண்மைதான், ஈஸ்டரில் துவக்கி அந்த அநியாயம் அக்கிரமம் அல்லாஹ் இந்த பரக்கத்தான நாளிலே அதை நிறைவு செய்திருக்கிறான். எனவே அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு சுக்குர் செய்யக்கூடியவராக இருந்தார். சூரத்து நஹல் 121 வசனம் குறிப்பிடுகிறது. எனவே இத்தியாதி பண்புகளை உடைய நபி ஒரு ரசூல் உலுல் அஸ்ம், 5 நபிமார்களில் ஒருவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஈசா, இப்ராஹிம், முஹம்மத்,
இந்த உலுல் அசும் என்று சொல்லக்கூடிய திடசங்கற்பம் மிக்க அந்த ஐந்து ரசூல்மார்களில் அவர்களும் ஒருவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வகியை சுமந்த ஒரு தந்தையாக இருந்தார்கள், முன் மாதிரி மிக்க கணவராக இருந்தார்கள். அவர்கள் துர்ரியா சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். துர்ரியான்ற சந்ததி. குர்ஆன் நபிமார்களின் வரலாற்றை சொல்கின்ற பொழுது குடும்பம் என்ற சொல்லை தவிர்த்து கொண்டிருக்கிறது. அரபு மொழியிலே உஸ்ரா ஆயிலா என்ற சொல்லை தவிர்ந்து கொண்டு துர்ரிய தய்யிபா அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வமின் துர்ரியத்தி, ரப்பி என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கிவிடு. என்னை ஒரு குடும்ப தலைவன், ஒரு தந்தை, ஒரு முன்மாதிரி அளிக்க வேண்டும். அதே போல என்னுடைய துர்ரியா, என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவராக ஆக்கிவிடு. துர்ரியா என்றால், சந்ததி என்றால், நீண்ட பல ஆண்டுகள் வாழுகின்ற ஒரு பரம்பரைக்குத்தான் துர்ரியா என்று சொல்வார்கள். 5000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபியையும் குடும்பத்தையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்றால், அவர்கள் ஒரு நீண்ட பரம்பரையாக வாழ்ந்து அவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்னுடைய பெயர் கடைசி காலத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் ரப்பே. எனவே எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தருகின்ற பாடம் படிப்பினை, ஒவ்வொரு தந்தையும் குடும்பத்தை விட்டு செல்வதல்ல, தூய்மையான துர்ரியா சந்ததியை விட்டு செல்ல வேண்டும். எங்களது மரணத்துக்கு பின்னால் எங்கள் குடும்பத்தை ஊரும் உலகமும் நாடும் நினைவு கூறுகின்ற அளவுக்கு எங்களது சந்ததி சிந்தனை இருக்க வேண்டும். அந்த தந்தை, அந்த நபி, அந்த கணவர் பாலகனை பிரிந்து இறைவனின் பணிக்காக சென்றதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த சுட்டரிக்கும் பாலைவன பெருநில பரப்பில் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் விட்டு சென்ற வரலாறு இருக்கிறது. ஏன் போனார்கள்? இறைவனின் கட்டளைக்காக போனவர் இந்த துர்ரியா சிந்தனையை மறந்து வாழவில்லை. நாடோடி வாழ்க்கை, ஹாஜர், இஸ்மாயில், சாரா இந்த குடும்பத்தை மறந்து வாழவில்லை. அடிக்கடி சாரா என்ற மனைவியிடம் சென்று வந்தார்கள். அதே போல ஹாஜர் என்ற மனைவியிடம் வந்து தங்களது பிள்ளை அவர்கள் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே புத்தளத்தில் இருக்கின்ற தந்தைமார்களே, புத்தளத்தில் இருக்கின்ற கணவன்மார்களே, உங்களுடைய உழைப்பு சம்பாத்தியம், உங்களுடைய கல்வி பயணம், தொழில் பயணம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய சந்ததி விஷயம் சம்பந்தமாக கவனத்தில் இருக்க வேண்டும். பாலகனை பிரிந்து சென்ற அவர்கள் மீண்டும் சிறுவனாக ஓடித் திரிகின்ற அந்த பருவத்தில் மீண்டும் வந்து சந்திக்கிறார்கள். இறைவனின் கட்டளை ஒருபுறம், தன் சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை மறுபுறம். அப்படி சூரத்து ஸாஃபாத் 102 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய, அவரோடு ஓடித் திரிகின்ற அந்த வயசு வந்த பொழுது, கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன் அத்பஹக ஃபந்துர் மாதா தரா, அருமை மகனே, உன்னை அறுக்க கனவில் கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு பாச பிணைப்பு. நாடோடி வாழ்க்கை, மக்கா, ஈராக்கிலிருந்து மக்கா, மக்காவிலிருந்து பலஸ்தீன் என்று சுற்றித்திருந்த மனிதர் தன்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் நபியாக வர இருக்கிறார். எனவே அந்த பிள்ளை வளர்ப்பில் தன்னுடைய ஹாஜருக்கு அந்த சிந்தனை விதைத்தார்கள். தன்னுடைய உள்ளத்திலும் அந்த துர்ரியா கன்செப்ட், அதாவது தூய சந்ததி என்ற அதை மறக்காமல் பிள்ளையிடம் கேட்கிறார்கள். பிள்ளை சொல்கிறது, யா அபதிஃப் அல் மாத்து உமர், உங்களுக்கு ஏகப்பட்டதை செய்யுங்க வாப்பா, இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளராக கண்டு கொள்வீர்கள். எனவே தான் உண்மையில் தந்தையின் வகிபாகம் மிக முக்கியமானது. நாங்கள் எங்கோ ஒரு வெடிப்பை அவதானிக்கவில்லை, ஃபவுண்டேஷனில் வந்த வெடிப்பை அவதானிக்கவில்லை. ஊரிலே போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் விற்பனை, வன்முறை கலாச்சாரம், அந்த நேரத்தில் பெச்சுவேக் செய்கிறோம், ஒட்டு வேலை செய்ய போகிறோம், கூட்டம் கூடுறோம், நோட்டீஸ் அடிக்கிறோம், ஹொத்துபா செய்கிறோம், அங்கே கதைக்கிறோம், இங்கே கதைக்கிறோம், போலீஸுக்கு பிடிச்சி கொடுப்போம், இவனை அங்கே அனுப்புவோம், புனர்வாழ் மைய நிலையத்துக்கு அனுப்புவோம். இதெல்லாம் பிள்ளைன்று சொல்ல இல்லை, அது தற்காலிக தீர்வு. சரி, நிரந்தர தீர்வை பற்றி நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தந்தையை பற்றிய ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அடிப்படை குடும்ப அகை விருத்தி செய்வதில் தந்தையின் வகைபாகம் மிக முக்கியமானது. எல்லாம் தாயை பற்றி தான் பேசுறது, லேடிஸ் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்றது,
லேடிஸை பற்றி அல்லாஹ் சொல்லல, பிள்ளை வளர்ப்பில் தாய் கருவறையில் சுமந்த தியாகத்தை செய்து முடித்து விட்டால் அந்த தாய்க்கு மென்மேலும் சுமையை சுமத்த ரப்பு விரும்பவில்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செய்த உபதேசம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா செய்த உபதேசம் வரை இல்லை. யோகுப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிற நேரம் தங்கட பிள்ளைகளுக்கு செய்த வசியத்துன்னு வருவது, யோகுப் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவி செய்த வசியத்துன்னு வரை இல்லை. தந்தைமாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. உண்மையில் இந்த குடும்ப அலகை விருத்தி செய்வதில் தந்தையின் வகிபாகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மையிலே ஒரு விஞ்ஞானி மென்டலின் விதி என்று சொல்வாங்க, மென்டலின் விதிப்படி ஒரு விதை இயல்பாக முளைக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, அதற்குள் அல்லாஹ் வச்சு தான் படைச்சிக்கிறான் ஒரு விதைக்கு வித்துக்கு. ஆனால் அதுக்கு அந்த வித்து வெடித்து வெளியே வர்றதுக்குரிய மண் வளம் இல்லாவிட்டால் அது முளைக்காது. எங்களது பிள்ளைகள் விதை வித்துக்கள், முளைக்கின்ற ஆற்றல் உள்ள பிள்ளை செல்வங்கள். அந்த செல்வத்தை அந்த விதையை கொண்டு போய் பாலைவனத்தில் போட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அறுவடை கிடைக்கலையே என்று சொல்கிறோம். மென்டலின் விதிப்படி வளமான மண்ணும் தேவை. எனவே அந்த வளமான மண்ணில் கொண்டு போடணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொன்னாங்க, மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் இயற்கை தன்மையில் பிறக்கிறது. வித்துக்குரு இயற்கை தன்மை இருக்கிறது, முளைக்கும் ஆற்றல். ஆனால் அந்த முளைக்கும் ஆற்றல் உள்ள வித்துக்கு வளமான மண் தேவை. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோர்கள் அதனை யூதர்களாக நசரானிகளாக மஜூசிகளாக மாற்றி விடுறாங்க. ஏன்? அந்த வித்துக்குரிய வளமான மண்ணை கொடுப்பதில் பெற்றோர்கள் தவறிழைத்து விடுகிறார்கள். எனவே பாலைவனத்தில் நட்டி போட்டு நாங்கள் முளைக்கவில்லை என்கிறோம். இன்று பெரிய அளவில் யானை உருவத்தில் இருக்கிறது என்று எல்லாரும் சிலாகித்து பேசுகிற மேற்கத்தேயம், யானை ராட்சத உருவமாக காட்டப்பட்ட மேற்கத்தேயம், இன்று அது புரோக்கன் ஃபேமிலிஸ் உடைந்த குடும்பங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண் கல்யாணம் முடிக்கிறது, பெண் கல்யாணம் முடிக்கிறது, சீரழிஞ்ச வாழ்க்கை. ஆனால் ராட்சத உருவம் மேற்கத்தேயம். இஸ்லாம் குடும்ப அலகை கட்டி எழுப்புகிறது. வாப்பா தாய் தாய்மை, இங்கிலீஷில் மதஹூடுன்னு சொல்லுவாங்க தாய்மைக்கு, மதஹூட். என்னடா மௌலவி இங்கிலீஷ் பேச நினைக்க வேணாம், விளங்கப்படுத்துறதுக்கு ஃபாதர்ஹூடுக்கு தமிழ் சொல் இல்லை. வாப்பாவா மட்டும் இருக்க வேணாம், வாப்பாக்குரிய அந்த தாய் தாய்மை இருப்பதை போல வாப்பாவுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். இன்று பாருங்க சீரழிச்சுக்கிறான் இந்த உலகம். வாடகைத்தாய் அப்படி உனிக்குதா? பிள்ளை பெற்று எடுக்கிறதுக்காக யாரோடைய கருவை அந்த கற்கட்டப்பட்ட விஷயத்தை தன்னிட கருவில் சுமக்கிறாளே, அந்த அளவுக்கு தாய் சீப்பா. இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் சகோர்களே. எனவே தந்தை என்பவர் ஒரு அவருக்கு ஒரு டியூட்டி இருக்கிறது போல அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. அந்த பொறுப்புணர்வுக்கு நாங்கள் கிரீடம் என்று சொல்வோம். தந்தை கிரவுன், கிரீடத்தை அறிஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவருக்கு டியூட்டி இருக்கிறத போல ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொறுப்புணர்வும் இருக்குது அவருக்கு. சாப்பாடு போடுறது, கொப்பி புத்தகம் வாங்கி கொடுக்குறது, டியூஷனுக்கு சல்லி கொடுக்குறது, டூர் போகிறதுக்கு சல்லி கொடுக்குற, ஓகே என்னோட டியூட்டி முடிஞ்சுது. அந்த புள்ள தவறுறாண்டா அந்த வாப்பா பொறுப்பு சொல்லணும். எனவே ஒரு குடையை பிடிச்சு கொண்டு தண்ட மனைவி மக்களை எல்லாம் உள்ளுக்கு அரவணைச்சு கொண்டு இருக்கிறவர் அதான் ஃபாதர்ஹுட். மலை பொழியுது, எந்த மனைவி எந்த பிள்ளையெல்லாம் நனைஞ்சிருவாங்களே என்று தான் நினைஞ்சாலும் பரவாயில்லை என்று அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த கொடைக்குள்ளே எடுத்து வச்சுக்கொண்டு இருக்கிறேக்குதே, இதுதான் அந்த பொறுப்புணர்வு என்று சொல்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நூற்றாண்டில் பல காலங்களுக்கு முன்னால் உதைப்பாந்தட்ட உலகத்தினுடைய ஒரு நட்சத்திரம் பில் கிளாஸ், ஒரு ஃபுட்பாலர், டெக்சாஸ் மாநிலத்தில் இருந்தவர், ஒரு கிழமைக்கு பல மில்லியன் கணக்கான டாலர்ஸ் அவர் உழைப்பார். சல்லி இருந்தது, தான் சொன்னதை செய்யக்கூடிய ரசிக பெருமக்கள் இருந்தாங்க. உதைப்பந்தாட்ட வீரர் அவர் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறன்னு தேடினார், ஒரு கிரவுண்டை தேடினார், செரிட்டி ஒன்றை உருவாக்கினார். பிஹைண்ட் த ஓல்ஸ், சுவருக்கு அப்பால் என்ற ஒரு நலன்புரி சங்கத்தை உருவாக்கி
முதலாவது அவர் ஆய்வு செய்கிறார், இந்த பணத்தை நான் எந்த சமூகத்தில் எந்த கிரவுண்டில் கொண்டு போய் எந்த தளத்தில் யாருக்கு செலவழிப்பது என்று தெரிவு செஞ்ச இடம் பயங்கரமான இடம், படுபயங்கரமான கொலையாளிகள் வாழுகின்ற ஜெயில், பல கண்டங்களைச் சேர்ந்த தண்டனைக்குரிய குற்றவாளிகள் வாழுகின்ற ஜெயிலுக்கு போய் அவர் பேட்டி கண்டார். பேட்டி காண்றார், நீ ஏன் வந்தா, என்னத்துக்கு இந்த ஜெயிலுக்கு வந்தா? அவர் அவர குற்றத்தை சொன்ன நேரம் அவர் ஒரு முடிவுக்கு வாரார், தந்தையுடன் அன்பை பரிமாறாதவர்களே இவர்கள், அதாவது தந்தை அன்பு செலுத்த இல்லை என்ற முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் செருட்டி அவர் ஆரம்பித்தார். தந்தையின் அன்பை இழந்தவர்கள் ஜெயில் குற்றவாளிகள். எனவே தான் திரும்ப திரும்ப சொல்றோம், இப்ராஹிம் நபியிலிருந்து முதலாவது அவர் நபி, அது ரசூல், அந்த தரத்தை நாங்க யாரும் அடையலாது, அதை விடுவோம். அவர் ஒரு ஃபாதர் என்று சொல்லக்கூடிய பொறுப்புணர்வு இருந்தது. நாடோடியா தெரிஞ்ச மனுஷன் ஓடோடி வாரார், விட்டுட்டு போன பிள்ளைக்கு என்ன நடந்தது? பாலக நான் விட்டுட்டு இளைஞர் பருவத்தில் வந்து உன்னை அறுக்க கண்டென்று சொல்லி அந்த பிள்ளை அதற்கு அங்கீகாரம் வழங்குறத பார்க்குறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாப்பா பபாவுக்கு முத்தம் கொடுத்து எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க, அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, ஃபாதர்ஹுட் ஸ்டார்ட் ஆகுறது. ரசுல்லா சொன்னாங்க, முத்தம் கொடுப்பதில் நீங்கள் அநீதி இழைக்க வேண்டாம் உங்களோட பபாக்கு. கொஞ்சம் படிக்கிற புள்ள, இந்த புள்ள படிக்காத போல, இது மக்கு, அது மக்கு, அது கருப்பு, இது வெள்ளை, இது தொக்கையா இருக்குது, நோ அது இல்லை, நீ தாமா முத்தம் கொடுக்கற ஸ்டார்ட் பண்ணணும். முத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஒரு பிள்ளைக்கு துவா செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஃபீ அமான் இல்லா அல்ஹம்துலில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி படிங்கம்மா, எவ்வளவு சல்லி போகும்? ஆனா எவ்வளவு நாள்? முன்னாள் பிரதமர் ஒபாமாவிட்ட கேட்டாங்க, உங்களோட பிள்ளையை ஸ்கூல்ல கொண்டு விடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா? எங்களுக்கு பிஸி தானே, நாங்கள் என்ன சொல்ல பிஸி? அது உமா பார்த்துக்கொள்ளுங்கோ, உமாக்கு பொறுப்பு, சல்லி அனுப்புறேன், உமா கவனிச்சு கொள்ளுங்கோ. வாப்பாத்தான் பிள்ளை முதல்நிலை பங்காளி, உமாக்கு ஒன்றும் இல்லைன்னு இல்லை. ஏண்டா நாங்கள் கேட்குற துவாவில் ரெண்டையும் சேர்த்து தான் கேட்குறோம், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பே அந்த இருவரும் என்னை வளர்த்து ஆளாக்கியதை போல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயா. உம்மா தியாகி, அவள் இடுப்பில் சுமந்து அன்பை தந்தார், வாப்பா தோளில் சுமந்து உலகத்தை காட்டினார் என்று சொல்வார்கள். எனவே உங்களுடைய புத்தளத்து பிள்ளைகள், புத்தளத்து மாணவர்களுடைய பிறப்பு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், அவன் மரணிக்கின்ற பொழுது இந்த புத்தளம் மண்ணிலே அவன் ஒரு வரலாற்று சாதனையை படைத்து விட்டு செல்ல வேண்டும். இந்த உலகை பிரிகின்ற பொழுதே அவன் ஒரு மண் வறுமையாக மௌத்தாகக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, பிரிகின்ற பொழுது களிமாவோடு மௌத்தாக வேண்டும். அவன் உலகத்தை பிரிகின்ற பொழுது ஐஸ் அடித்த நிலையிலே எங்கே ஒரு மூலையிலே மௌத்தாகி கிடந்தான் என்று செய்து வரக்கூடாது. எனவே இந்த வகையிலே அப்ப ஒபாமாட்ட கேட்கிறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த டைம் இருக்குது உங்களுக்கு? புள்ளே பெரிய ஒரு ஜனாதிபதி, அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் ஃபாதர், நான் ஒரு தந்தை, தென் ஐ அம் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பின்னர் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி என்றால் நான் வாப்பா முதலாவது இந்த ஜப் வந்து வாப்பா தான் இந்த ஜப், அதுக்கு பிறகுதான் மற்ற ஜப். எனவே இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ளணும். ஆகவே எங்கட பிள்ளைகளோட எங்கட பிள்ளைகள்ட்ட மரியாதையை மட்டும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்கட பிள்ளைகள் என்னட பிள்ளை வாப்பாவாக என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அன்பை எதிர்பார்க்கிறது. எனவே கூடிய மரியாதை. இன்றைக்கு வாப்பாவோட புள்ள கதைச்சு எத்தனை வருஷம், வாப்பா வந்து ஏஎஸ்பி போல பெரிய போலீஸ்காரரை போல கதைக்க மாட்டார். எனவே அந்த நபி அழகாக கதைச்சாங்க, அன்பை பரிமாறினாங்க. எனவே இந்த பொறுப்புணர்வோடு கூடிய அன்பை செலுத்தினால் உங்களுடைய பிள்ளை பாய் ஃப்ரெண்டை தேடி போவாது. இன்று ஐஸ் பாவிக்கிறவங்க, குடுப்பாவிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்களை நீங்கள் உளவள ஆலோசனை செய்து பார்த்தால், கவுன்சிலிங் உட்படுத்தி பார்த்தால், வீட்டில் அன்பை இழந்தவர்கள், அன்பை தேடி வந்தவர்கள். எனவே சொல்லுவாங்க, ஆக்சிஜனை கொடுக்கிறத போல அன்பை கொடுங்க, சாப்பாட்டை ஊட்டுவதை போல நீங்க கொடுங்க. அக்ரம் பின் ஹாபிஸ் என்ற சஹாபி சொன்னார், யார சொல்ல எனக்கு 10 பிள்ளைக்குது, ஒரு காலத்திலும் நான் முத்தமிட்டது இல்லை, முத்தமிட்டது இல்லை.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என்ன வாப்பா செய்ய, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அன்பை எல்லாம் எடுத்துட்டான், நான் என்ன செய்ய? எனவே அந்த விஷயத்தில் கவனம். எந்த அளவுக்கு சொன்னால் சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுடைய பேர் குர்ஆன்ல வர இல்லை. வாப்பா எந்த அளவுக்கு மரியாதையாய் நடக்கணும்னு சொல்லு, டே வாடா, இங்க வாடா, டே நவாஸ் வாடா, ரஃபீக் வாடா, இப்படி கூப்பிடுறீங்க இல்லையா? குர்ஆன் எப்படி சொல்லி தருவோம், யா புனை யா அருமை மகனே என்றுதான் கூப்பிட சொல்லுது. ஆகவே இந்த விஷயத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவனமாக நடந்து அவங்களோட தந்தை என்ற அந்த ஃபாதர், அதே மாதிரி ஃபாதர்ஹூட் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு என்ன பேர் தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை மொழிபெயர்ப்பை பார்த்துக்கொள்ளுங்க, ரெண்டையும் செய்த அந்த நபி கல்யாணம் முடித்த பிறகும் மகண்ட வாழ்க்கையில் தலையிட்டாங்க. இன்றைக்கு கல்யாணம் முடித்து கொடுத்து ஒதுக்கிடுவோம், அந்த நாள் யாரும் போய் தட்டையில்லாத கதவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உங்களோட மக, உங்களோட மருமகன் சுபுக தொழுகையோட ஃபேமிலி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரா இல்லையான்னு கூட செய்கிறதுக்கு எங்களுக்கு திறன் இல்லை. வாப்பா வானா, அது அவங்களோட விஷயம், அவங்க பார்த்துக்கொள்ளட்டும். நாங்கள் சொல்லிட்டோம், இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோட குடும்ப வாழ்க்கையை தலையிட்டு சொன்னாங்க, உன்னுடைய முதல் மனைவி உனக்கு பொருத்தம் இல்லை, வீட்டு வாசற்படியை மாற்றிக்கொள். ஏன் உள்ளூட்டு விஷயத்தை எல்லாம் மாமனாராக என்னிடமே சொல்றா, நாளைக்கு தெருவில் வந்து சொல்வா உனக்கு பொருத்தம் இல்லை. பெரிய வரலாற்றை சுருக்கி சொல்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே. ரெண்டாவது மனைவிக்கு சொன்னாங்க, இஸ்மாயில் வந்தா சொல்லு வீட்டு வாசற்படியை இறுக பற்றி பிடித்து கொள்ள சொல். ஏன் அந்த மருமகளை விளங்கி கொண்டாங்க, நபியாக இருக்கிற இஸ்மாயிலுக்கு பொருத்தமான மனைவி. ஆகவே இந்த விஷயத்தோடு மட்டுமில்லை, கடைசியாக கேட்குறாங்க, மகனே அல்லாஹ் இன்னொரு கட்டளையை செய்ய சொல்லியிருக்கிறான், அதையும் எனக்கு உதவி செஞ்சுத்தாயின், கௌபா நிர்மாண பணி. வாப்பா நீங்கள் சொல்லுங்கள் எங்கே கட்டணும், இந்த இடத்துல கட்ட சொல்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுனாங்க. இன்று நாங்கள் உலகளாவிய ரீதியில் லட்சோப லட்சம் மக்கள் அந்த கௌபா நிர்மாண பணி நடந்து முடிந்ததன் பின்னால் இன்றைக்கு ஒன்று கூடுறாங்க. இறுதியாக சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த நபி தந்தையாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ் தரம் உயர்த்தினான், முழு மனித சமுதாயத்தின் தலைவர் நீங்கள், ஒரு குடும்பத்தின் தலைவர் அல்ல, முழு மனித சமுதாயத்தின் தலைவர். இன்னி ஜாயிலுக லின்நாஸ் இமாமா, உங்களுக்கு நான் இமாமத் என்ற பதவியை தாரேன், தலைமைத்துவம். ஆகவே அந்த தந்தை ஊருக்குரு தலைவனாக, நாட்டுக்குரு தலைவனாக, நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த இப்ராஹிம் நபி முழு மனித சமுதாயத்தின் நலனை அக்கறை கொண்டார்கள். ரெண்டு விஷயத்தை முன்னுரிமை கொடுத்தாங்க, ஒன்று பொருளாதார மேம்பாடு, ரெண்டாவது நாட்டு பாதுகாப்பு. கண்ணியத்துக்குரியவர்கள், அவங்க கட்டின கௌபாட ரப்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில் லதி அத்அமஹு மின் ஜூ வணங்கட்டும். அந்த கௌபாட ரப்பு, ஏன் 99 திருநாமிக்கிலே ரஹ்மான போட்டிக்கலாம் இல்லாங்கன்னு, ரஹீம் அங்கன சொல்லிக்கலாம், சொல்ல இல்லை. அவன் சொல்றான், அவன் தான் பசி பட்டினில் இருந்து மனிதர்களை விடுவித்து உணவளித்தான், அவன் தான் அச்ச நிலையில் இருந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான். எனவே இந்த நாட்டிலே இன்று பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். வஇது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமீனா, நபி இப்ராஹிம் சொன்னார்கள், இந்த நகரத்தை பாதுகாப்பாக ஆக்கிவிடு, வர்சுக் அஹ்லஹு மின் அஸ்ஸமராத், இந்த மக்காவிலே வாழ்கின்றவர்களுக்கு கனிவர்க்கங்களை ரிஸ்காக கொடு. எனவே இந்த பொழுதில், இந்த தருணத்தில், இந்த நாட்டிலே எல்லா மக்களும் தன்னெழுச்சி போராட்டத்தின் ஊடாக அரசாங்கத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய மக்கள் பஞ்சம் பசி பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கும் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் இப்ராஹிமின் வாரிசுகளாகிய நாங்கள் ஆண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இது இஸ்லாத்தின், மார்க்கத்தின் கடமை, காலத்தின் தேவை என்பதை விளங்கிக் கொள்ளணும். இந்த வகையில் ஒரு அழகான தந்தையை, ஒரு அழகான மகனை, ஒரு அழகான மனைவியை, சிறந்த சாலிகான மனைவியை பெறுவதற்கு எங்களோட ஊர் சூழலும் ஆரோக்கியமாக இருக்கும், வீட்டு சூழல், ஸ்கூல் சூழல், பஜார் சூழல். எனவே தான்
முக்கூட்டு தலைமைகள் இணைந்து இம்முறை போதை பொருளுக்கு எதிராக நாங்கள் எங்களால் இயன்றதை செய்வோம், செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். ஏன், வீட்டிலிருந்து வருகின்றவன், ஸ்கூலிலிருந்து வருகின்றவன் நிச்சயமாக பசாருக்கு வருவான், நிச்சயமாக ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போவான், நிச்சயமாக இன்னோரென்ன விடயங்களில் கலந்து திரிவான். எனவே இந்த சூழல் சரியில்லாட்டி உலமாட மகனும் தவறுவார். ஆக நபி இப்ராஹிம் முன்மாதிரி மிக்க தந்தை, முன்மாதிரி மிக்க கணவர், அவர் ஒரு மனித சமுதாயத்தின் தலைவர். எனவே இந்த செய்தியை ஹஜ்ஜு பெருநாள் ஈதுல் அல்ஹா செய்தியாக, நற்செய்தியாக உங்களுக்கு வழங்கி இந்த ஹுத்துபாவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா நமது அமல்களை கபூல் செய்வானாக. இன்றைய தினத்திலே எங்களது தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. முதல் 10 நாளிலே நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு நீ விடுவை கொடுப்பாயாக, இந்த நாட்டு மக்களுக்கு பஞ்சம் பட்டினியிலிருந்து அவர்களை காப்பாற்றுவாயாக, எங்களுக்கு சிறந்த அழகான ஆரோக்கியமான நல்லாட்சி சிந்தனை உள்ள தலைவர்களை இந்த நாட்டினுடைய தலைவர்களாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு மனித சமுதாயத்தின் தலைவராக இருந்து அந்த மக்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்ததைப் போல, அருமை தூதர் செய்ததைப் போல, இந்த நாட்டினுடைய எல்லா விஷயத்திலும் பங்காளிகளாக எங்களை ஆக்கி விடுவாயாக. லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வ குல்லு ஆமின் வ அன்தும் பிக்கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். الله أكبر ولله الحمد الله